அங்கரிக்க அவர் தருகிற முதலாவது பாடல் செல்லக்கிளி உங்களுக்கு தருவார். இந்த கதையை கேட்டு வருகிற அப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஆனா ஆக கேவலமா கமெண்ட் பண்ணாங்க, எங்களால் தாங்கிலாம் கிடக்கு. ஆனா அந்த காட்டு கண்ணி அங்க உள்ளடைக்குல ஜெனா வந்து ரெடி அலையில வந்திருந்தாலும் அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். நான் செல்லகிளி. இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னால், காத்தாங்குடியில நான் சொன்ன மாதிரி அந்த அக்காண்ட விட்டு தான் வந்திருந்தாங்க. அந்த அக்காண்ட விட்டு தான் நிக்கிறோம். நேற்று நாங்க நிக்க நானும் அப்பாவும் தனியே தான் நின்றாங்க. ரெண்டே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவங்க தாங்கள் அந்த உறவுகளை சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. அதோட வீடியோ எடுத்து வச்சுக்க நீங்க அந்த வீடியோ இங்க நாளே பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டுக்கு வந்து சாப்பாடு எங்களுக்கு வந்து வனுஸ் தானே, அதுக்காண்டி நாங்கள் வனு சாப்பிட்றோம்ன்றக்கான வீடியோ எடுக்கல. வீடியோ எடுக்கிறது வந்து ஒரு இப்போ வந்து நாங்களாம் இப்போ நைட் தானே, அது உண்மையாக இரவுண்ட மாதிரி தெரியல. இல்லை சந்தோஷமாக தான் இருக்குது, அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். இப்போ இன்றைய வனு சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு நாலு பாட்டு சும்மா பாடி ஒரு பம்பலை ஒரு கொஸ்டி மாதிரி ஒன்று செய்வோம்ன்ற ஒரு இது என்ன சொன்னால் அது இது கூடி எங்களுக்குள்ள அது ஒரு சந்தோஷம். ஆனால் உங்களுக்கும் பார்க்க அது உங்களுக்கும் ஒரு வகையாக சந்தோஷமாக இருக்கும். சில ஆட்டம் கேட்டிருக்கேன், நீங்கள் ஒரு வீடியோ ஒரு பண்ண இப்படி ஒரு பெம்ப வீடியோ எடுத்து போடலாம் தானே பார்த்துக்கிறேன். காய்ச்சி பிடிக்கணும் விரும்பி கேட்டாக்களுக்கு அவங்களோட ஆசை நிறைவேற்ற மாதிரியும் இருக்கும். வேற என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம், என்ன அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோவுக்கு நீங்கள் யாராவது உசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வளர்கிறதுக்கும் நீங்கள் தார ஒரு ஆதரவாக இருக்கும். அதை விட எங்களோட இன்றைக்கும் எங்கள் பிரச்சனை என்ன இன்னும் எங்களை எங்கள் பார்த்திருப்பீர்கள் அது தெரியும். இருந்தாலும் இன்னும் புது புது பாடகர்மான எங்களோட இணைஞ்சு பாட அவங்கள பற்றியும் தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு குரல் வளத்தோடு இருக்கணும். ஒரு ஆள் ஜானகின்ற குரலோடு இருக்கு, வேறு ஒரு ஆள் ரவுமாண்ட குரல், ஒரு ஆள் கரிகரண்ட குரல், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரல் வளத்தோடு இருக்கு. அது மட்டும் இல்லை, என்னது ட்ரம் செட் அடிக்கக்கூடிய மாதிரி பல வாத்தியங்களை வாசிக்கக்கூடிய ஆக்கள் எங்களோட பல வகை பல திறமைகள் உள்ள ஆக்கள்லாம் எங்களோட இருக்கிறோம். அந்த திறமைகள் இன்றைக்கு நாங்கள் வெளிக்காட்டுறோம் இல்லையே உங்களுக்கு. என்ன சொன்னாலும் என்னன்னு சொல்றது ஒரு மூளை கடங்கு போட்டு போய் இருந்தது ஒரு திறமையிலும் பாத்தீங்கன்னா அவர் எல்லாம் ஒரு அவரை பாருங்க, அவரை பாருங்க இரவு சாப்பாடு வந்து என்னன்னு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஸ்பெஷலான ஒரு டீ பனஸ் ஏன்னா இந்த பனஸ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அவர் பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க சும்மா வர்றீங்க, உண்மையா பிடிச்சிருக்கோம். என்ன மாதிரி வெடிய கூடாது மனசு விட்டு பெரிய போற நாளை போக போறேன்னு ஒரு கவலை ஒன்று இருக்கு போல இருக்கு. என்ன சொல்லுங்க, பரவாயில்ல அந்த தருணத்தை கேட்போம் நாங்க. கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. அம்மா அது என்னன்னு தோணுது? ஒரு நாள் பிரிஞ்சு இருக்கிற இல்ல தானே, வீட்டுல நின்றா எல்லாரும் ஒன்றா தானே இருக்கிறாங்க. அப்ப தற்போது விட்டு போய்க்கல கொஞ்சம் மனதுக்கு கஷ்டம் தான். உங்களுக்கே அப்படி இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு அப்படி இருக்கு அவர் விட்டு போறேன்னு சொல்ல.
சத்தம் கேட்டது நான் குளிச்சுட்டு கண்ணீரியா சரி என்ன செய்யறேன் இப்ப எத்தனை நாளைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தானே அப்ப அதே மாதிரி அவ தானும் சேர்ந்து போறோம் சொன்னவா என்ன வேற நீங்க நீங்களும் அவரோட சேர்ந்து போக போற என்ன சொன்னா அவருக்கு முக்கியமாக அவர் வந்து தனியே இரு பேர் சாப்பாடுகள் கொடுக்கற காக்கள் அப்படி ஒரு ஃபீல்ல இருந்த மாதிரி சொல்லி கொண்டீங்க அப்பியன் பண்ணி வந்த கதை வச்சிருக்கீங்க சாப்பாட்டு பிரச்சனை அவர் போய் முக்கியமாக வேற முக்கியம் தானே அதான் போறதுக்காக நாங்க ஒத்துழைப்பு சரி அண்ணன் இரவு வந்து இந்த சாப்பாடும் என் நோமலாவே நல்லா இருக்குன்னு உங்களுக்கு நல்ல எங்களுக்கு காணாதுப்பா நீங்க நல்லா தான் இருக்கிறது இல்லைங்க நீங்க அங்க சாப்பிட்டு வந்து ஆனா உண்மையா இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த எங்களுக்கு அந்த வீடு இந்த அரேஞ்ச்மெண்ட் அந்த அக்கா வந்து நினைக்கப்புறா நான் பணி சாப்பிட்றேன்னு சொல்ல எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்றன்ற விட வாக்கு செய்ய நான் கவலையாக இருக்குன்னு சொல்லி கொண்டுவா உண்மையிலேயே மனசு எல்லாம் உண்மையிலேயே போதும் எங்களுக்கு என்ன சொன்னா அவள் சாப்பாடெல்லாம் திருப்பி அரேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லி கொண்டிருந்தவா பா அவன் என்ன சொன்னா தொடர்ந்து அவள் சரியா கவனிச்சு கொண்டே இருக்கிறா அப்போ இதை நாங்கள் ஓரளவு தான் விட உண்மை என்னோட கலகைகளை விட சொல்லியிருந்தா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஏன் நீங்கள் இப்படி இந்த மனசுகள் எல்லாத்தையும் வாங்கி இப்படி எல்லாம் சாப்பிடுவீங்க அது எங்களோட வந்து என்னோட அப்போ அது அப்படி நான் கேட்டதுக்கே நான் மிகுந்த விளக்கத்தை சொன்னேன் என்னென்னு சொன்னால் உண்மையாக ஒரு பிரச்சனையும் இல்லை இது எங்கெந்து ஒரு விருப்பத்துக்காக தான் செய்கிறோம் எங்களுக்கு மத்தியானம் சாப்பிட்டதே கொஞ்சம் இடைநேரங்களில் சாப்பிட்டது அப்போ அதை சாப்பிடக்கூட முடியாது அந்த முறையில் சும்மா இப்போ நைட் தானே ஒரு ஒரு மனுஷன் இந்த டீயும் போதும் பண்ணுறதுக்கு அது வில்லங்கத்துக்கு தான் வாங்கினேன் ஓ மற்றது காணும் வில்லங்கத்துக்கு வாங்கினாட்டிலும் காணும் ஏதோ திருந்தி வாங்கிக்கிறேன் இல்லை இப்படி வில்லங்கத்துக்கு வாங்கினா காணாமே இல்லை கிடையாது நாங்கள் எங்கெந்த விருப்பத்தை சொல்லி அவர்கள் விலங்கத்துக்கு வாங்கினார் அதே மாதிரி மனம் கவலைப்பட்டதா நீண்டா தான் வீட்டுக்கு வந்த ஆக்களுக்கு இந்த இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க பணி சாப்பிட தங்களுக்கு கஷ்டமா இருக்காம் என்று சொல்லி கொண்டிருந்தா என்ன சாப்பாடு செய்யட்டும்னு கேட்டிருந்தவா நீங்க சொல்ல சொல்ல எனக்கு கோவம் தான் பெறுது இடியப்ப கொத்தையே வேணான்னு இருக்கிறீங்களா அங்க சாப்பிட்டு வந்து அங்க என்ன ஆச்சு தந்தேன் சொல்லுங்க அப்படியே பாருங்க இல்ல படிய சாப்பிட்டு வந்தாங்க அரைக்கிறேன் சொல்லுங்க ஒரு துண்டு கொண்டு வந்து எங்களுக்கு கேக்குறேன் போறீங்களா எல்லாருமே ஒத்துதான் வாங்கினாங்க எங்களை மனுஷே உண்மையிலே ஒரு மனுஷே சாப்பிடாதே இல்லாம வெயில் வக்கீல் அப்படியான ஒரு இதுலதான் இருந்து பொதுவா எல்லாருமே வாங்கினது இங்க அப்பா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மனுஷ வச்சு சாப்பிடலாம் இல்ல நினைக்கிற ஆளுக்கு அந்த பயம் உண்டு தெளியல என்ன இந்த ஜான பயம் தெரியாம என்ன வீரன்னு சொன்னால் அந்த உண்மையா அந்த யானை நாங்கள் போய்கொண்டு கேட்கல இப்படி எதிர்பாராம அந்த யானை பதிமூன்றது நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை ஆனா அந்த காட்டுக்கண்ணி அங்க உள்ளடைக்குள்ள ஜனம் வந்து ரெடியாக வந்திருந்தாலும் சரி நாங்கள் மூணு பேரும் இல்லை அது மாத்திரமல்ல அந்த கூடம் வந்து பார்த்தவங்களுக்கும் எல்லாம் ஒரு கவலைக்குரிய விஷயம் தான் அது மட்டும் இல்லை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அதை வந்து நல்ல மாதிரியும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்னென்னு சொன்னால் அப்பா பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதால் வந்து ஒரு சின்னப்படியின் மாதிரி என்ன
சுறுசுறுன்னு இருக்கிற அப்படி அது போல தான் நாங்களும் ஆனால் யோசிக்காமல் இறங்கினதான் திடீரெனை வந்து இப்படி வரும் என்றது ஒன்றும் தெரியாத ஒரு செயலாக தான் நான் உங்களுக்கு வந்து இதில் சொல்லியிருந்தேன். ஒரு தரமே குறை நினைக்காது எங்கோ பேசாதீங்கன்னு சொல்லி என்றதை நாங்கள் பப்ளிக்கில் வீடியோ போடுறோம். அப்போ பார்த்துட்டு எதிர்ச்சியாக கண்டது ஒன்று அப்படியே போட்டு நாங்கள் எதிர்பாராத வண்ணமாக இது நடந்தது. இன்னும் எங்களுக்கு ஒன்றும் நடக்கலை கடவுளுடைய கிருபையினால். சில பேர் வந்து ஒரு கேலியாக போட்டிருக்கிறீங்க, அது வந்து என்னன்னு சொல்றது, அது உங்களுக்கு அப்படியெண்டுலாம் போட்டிருக்கிறீங்க அப்படியேண்டு இல்லை, எல்லாமே ஒரு கிக் வேணுமென்ற ஒரு இதில் நான் தான் அந்த இடத்துல நிப்பாட்டி அந்த இடத்துல ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஆனால் அப்பாவுக்கள் கூட வேணாம்னு தான் சொல்லி கொண்டிருந்தேன். பிறகு நாங்கள் இறங்கிட்டோமே, இறங்கினா தெரியுந்தேன் அப்பா ஒரு விஷயத்தில் முடிக்காமல் விட மாட்டேன்ன்ற ஒரு குணம். நாங்கள் முன்னெடுத்து கால் முன்னெடுத்து வைக்கிறது ஒரு நாளும் இல்லை குறைவு, அதிலே எப்படி தான் வந்திருந்தாலும் சரி அப்படி ஒரு சம்பவம் வந்திருந்தா கூட பரவாயில்ல, நான் எதுக்கும் உண்மையான நீங்கள் அந்த ஒவ்வொரு கொமெண்ட்டையும் பார்த்துட்டு ஏதாச்சும் அந்த பொம்பளையில் நின்று சொல்லி கேட்டுருந்துச்சு நம்ம இல்லை நீங்கள் பயந்து, நீங்கள் பயந்துங்களோ சரியா பரவாயில்ல சொல்லுங்க. எங்களுக்கும் பயந்தான், எங்களுக்கு தெரியும் யானையை பொறுத்தவரை லேடிஸ் பாய்ஸ் என்ற அப்படின்ற கொண்டுமே இல்லை, பொதுவான ஒரு இதுதான் நின்றது ஒன்றும் பெறாதன்ற ஒரு இதில் தான் நின்று நாங்கள் எதிர்பாராத வண்ணமாக வந்தது. அதெல்லாம் போட்டு சரி விடுங்க, ஆனால் அந்த அப்பா இன்னும் பயம் தெளியல் என்று தான் சரியான ஒரு கவலையாக இருக்குது. அந்த பயத்தை குறித்து உங்களுக்கு ஒரு கமெண்ட் போட சொன்னால் அதை வாய்ச்சி நான் அப்பா சொல்லியிருப்பேன், ஆனால் எல்லாரும் வந்து ஒரு சிலர் போட்டிருக்கீங்கள் ஒரு த்ரில்லிங் ஆனதுன்ற மாதிரி போட்டிருக்கிறீங்க, ஆனால் பாருங்க இப்போ மழை சரியாக வேர்த்து கொண்டாண்டு இருக்க அந்த ஜான கதை கேட்கறது. இப்போ அது மாத்திரமே தான் தீயன் சுட சுட குடிக்கவும் இந்த பண்ணை சாப்பிட வைக்கல இப்படி எனக்கு கேட்கல, அதில் பேரே நிப்பாடி போட தான் இருக்கிறோம். அப்போ டக்குன்னு கும்பாண்டு வேர்த்து ஆனால் தம்பி எடுத்து கண்டிப்பாக அவளுக்கு பேசினோம்னு நினைப்பீங்கள், கண்டுபாட்டு பேசியிருப்பான், அதை எங்களுக்கு சொல்லலை தம்பி கால் பண்ணினோடனே அது என்னென்று நான் கதைக்க கேட்கவும் இல்லை, ஏதோ பேசியிருக்கிறான் அப்பாவை. ஆனால் தம்பிக்குன்னு தெரியுமா பண்ட குணம், அதோட வந்து வந்த ஆக்களும் பிள்ளை வந்த ஆக்கள் பிள்ளை என்று அவங்க பிள்ளை இல்லை, நான் நாங்களும் அப்பாவும் கிட்டத்தில் ஒரு மாதிரி இருந்து அது மாத்திரம் இல்லை. இப்போ அநேகமான வீடியோ பார்த்துட்டு வராக்களே தெரியும், நாங்கள் மண்மடித்துறை கிருஷ்ணாமும் போனாங்கள் போயிருக்கு ஒரு புளிய மரம் பெரிய ஒரு விலங்கு மாதிரி ஒரு பழைய ஒரு இது ஒன்று கூட அந்த விலங்கு நடுவில் புளிய மரம் கூட அதுக்குள்ளே கூட கிருஷ்ணன் வந்து ரங்க கொஞ்சம் பின்னிக்கே இல்லை டக்கண்டு இறங்கினாலும் நான் தான் அதை கூட கேட்டதான் அவன் பார்த்து நிற்கிறப்ப இந்த ரங்குதேன்ட்டு. அப்போ உண்மையில நாங்கள் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் யோசியாக செய்து போட்டு வர்றது வழக்கம். வைகை புயல் சுழண்டடிக்கிற மாதிரி தெரியுமா, அதை விட தான் சொல்ல முடியும். சரி ஓகே நீங்கள் யோசிக்காங்க, ஆனால் அப்படி சொல்லிக்கொண்டு கேட்கல அவர் கணக்கு யோசிக்கலாம் என்ன மாதிரி என்னப்பா நானும் தானே வந்தேன் நீ உன்ன யோசிக்க முடியாது விஷயம் கண்டிப்பா அவர் என்ன அப்படி சொன்னோன்னு வேர்க்குமே கிடைக்கும் பயப்படுறீங்க ஒரு பயம் இருக்குறவர்த்தரும் கமெண்ட் பண்ணிக்க அதுல வாய்ச்சிட்டு நல்லா பயப்படுறாரு இவர் என்ன சொன்னா வேர்க்குன்னு சும்மா சொல்லிடுறேன் மற்றாக்களை பாருங்க அவருக்கு வேர்க்குதா இவருக்கு வேர்க்குதா அங்க அவருக்கு வேர்க்குதா இல்ல இவரை பாருங்க ஆ ஓவரா வேர்க்குது சரியான பயம் போய் வந்துடுறேன் உங்களோட சேர்ந்து நானும் தானே வந்துடுறேன் போய் வந்து. சரி ஓகே நாங்கள் இப்போ அடுத்தா வந்து என்ன பார்க்க போறோம், அந்த யானை சம்பந்தம் ஒரு என்னண்டா இப்ப நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பண்ணிருந்தீங்க யானை அந்த இடத்தால வரும் மட்டும் எங்களுக்கு தெரியும், எந்த டைமும் அதை க்ரோஸ் பண்ணமாட்டு தெரியும், ஆனா தெரியாது நாங்கள் இந்த வீடியோ எடுக்கணுமன்றதுக்காக அதுல நின்று எடுத்தனாங்களா ஆனா நல்லபடியா எங்களுக்கு ஒன்றும் நடக்கல வீடியோ எடுத்து நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கிறீங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாதன்னு இல்லை தெரியும் ஒரு நம்பிக்கையில ஒரு வீடியோ வந்து எடுத்தனாங்க. என்ன நம்பிக்கை அது யானை வராது, ஆனா இந்த டைமும் என்னென்ன நடக்குமென்று எங்களுக்கு தெரியும், இந்த டைம்ல என்ன நடக்குமென்று தெரியாது
சந்தோஷமா வந்துட்டோம். இப்படி ஒரு காரியத்தை இனி செய்ய மாட்டோம். ஆனா யானை பயத்தை விட ஓவரா கிடக்கு பிள்ளைகளை வழிகாட்டுறது வர்றானா. சரி, ஏதோ செய்து முடிச்சு கொண்டு வந்துட்டோம். ஒவ்வொன்றிலையும் இறங்கி பார்த்தா தானே உங்களுக்கும் தெரியும் இப்படி விஷயம் இருக்குன்னு சொல்லி. இல்லைன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் தெரியாத மாதிரி போயிருக்கும். மரணத்தை குறித்து பயம் இல்லை, வாழவனுமென்ற ஒரு ஆசை இருக்குதான். ஆனால் ஒவ்வொன்றையும் செய்து காட்டணும் என்ற ஆசை அதை விட பெருசாக இருக்கு எங்களுக்கு. நேரத்திலும் நாங்கள் நீங்கள் எதிர்பார்த்த இந்த நிகழ்ச்சிக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் நாங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய பாடல்களை அளித்தர இருக்கின்றோம். நீங்கள் தவறாது இந்த பாடல்களை பார்க்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக எங்கள் மத்தியில் இருக்கிறதான செல்லக்கிளி என்பவரை நீங்கள் அனைவரும் தெரிந்திருப்பீர்கள். அந்த வகையிலே எங்களுடைய இந்த மேடையை அலங்கரிக்க அவர் தருகிற முதலாவது பாடல் செல்லக்கிளி உங்களுக்கு தருவார். இந்த கதையை கேட்டு அப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியா இடத்துல இந்த பிள்ளைகளெல்லாம் இருக்குது என்ன பாட சொல்லி கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். அதை நான் மறந்தால் இவங்க படிக்க மாட்டாங்க வேண்டும். அவங்க என்ன விட அதிகமாக முன்பக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வேண்டுகோளுக்காக படித்தமோ படிக்காமட்டமோ ஒரு அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். படிக்க போற பாடல்களும் இவருக்கு இந்த பாத்தியத்துக்கும் இணைஞ்ச ஒரு பெம்பலா ஒரு பழைய பாடல் தான் நீங்க பெம்பலா படிக்க போறோம். இவருக்கு பாசிக்கவும் நல்லா இருக்கு. அஞ்சாறு மணி மாலை கருத்துக்கு பொருத்தமணி கண்ணுக்கு வருத்த மணி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவர் கண்ணுக்கு வருத்த மணி கப்பாமல் நான் சிறை எடுப்பேன் ஒன்று கண்டாக கட்டுமே சரி. செல்லக்கிளியப்பாக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக இந்த இடத்துல பாடல் இறங்கத்துக்கு தரப்போறது நல்லது. மிகவும் அழகான முறையில் எங்களை சிறந்த ஒரு பாடலை பாடி சென்ற செல்லக்கிளி அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக உங்கள் முன்னிலையில் இருக்கிறதான சித்ரா அவர்களின் குரலில் உங்களை பாடல்களை அளித்தர வந்திருக்கிறார். சித்ராவின் குரலில் சிரிக்கை சிரிக்கிறார். இப்ப பாப்போம். சரி, என்ன பாடலை படிக்க போறீங்க சித்ராகா? உங்கள் பாட்டை கேட்டுதான் நாளைக்கு இவர் என்ன அந்த சிந்தனையில் ஊருக்கு போவார்.
பாடிங்க. படிக்கும் பொழுது நல்லா தான் கிடக்குது. எங்களை அறியாமல் நானும் நித்ராயி கொண்டிருக்கிறேன். படிங்க. உண்மையாகவே நல்லா இருக்கு. நான் கூட எதிர்பார்க்கல. யானை என்ற குரல் மாதிரி மிடக்கிற வேறு